வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆனியன் சாலடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ்லேயும் செய்யலாம், இல்லைனா காஞ்ச டபுள் பீன்ஸாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. நான் இது வந்து ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸில் செஞ்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 8 to 10 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டோம்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 2 மராத்தி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 2 இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நடுவில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் இதில் 5 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்ததெல்லாம் மீடியமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மீடியமாக இருந்ததுன்னா நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிடும். இந்த தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இதில் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். அந்த சின்ன உலக்கு இருக்குள்ள அதில் வந்து 1/2 எடுத்திருக்கேன். இப்போது தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற
புதினா கொத்தமல்லி சேர்த்து mix பண்ணிரலாம். இப்போ இதை mix பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். நான் இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 கப் தயிர் சேர்த்துடலாம். இந்த தயிர் பிரியாணிக்கு சேர்க்குறப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா கட்டியாக இருக்கக்கூடிய தயிர் 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் ஊற வச்ச டபுள் பீன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் அதை ஊற வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி உள்ள இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிடணும். கால்லேருந்து 1/2 கப் வரைக்கும் டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் சேர்த்துருக்கனால நான் ப்ரெஷர் குக் பண்ணலாம், அப்படியே சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு வந்து நீங்கள் 1/2 முக்கால் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 முக்கால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து இதில் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசினாலும் சேர்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம கழுவிட்டு அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நம்ம அதில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து உள்ளே நம்ம சேர்க்குறப்போ அது வந்து ரொம்ப குறைவாக ஆயிரும். அதனால் நம்ம வந்து தண்ணி பார்த்து அதை வடிச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துடலாம். 1/2 எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை திறந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாம். அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்ததுனால இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் மேலே கூட வச்சிடலாம். இதே இது நீங்கள் 1/2 கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சவுண்ட் வந்ததுக்கப்புறமே 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை தனியாக இறக்கி வச்சுருங்க. அதனால் ரொம்ப குறைவாயிரும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள்
இதை மாதிரியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஆனியன் சாலடோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.